வணக்கம். உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச் டாக்டர் செந்தில்குமார். நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வாழணும்னு ஆசைப்படக்கூடிய உங்களை மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் வெல்கம் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேங்க. இன்றைக்கி நம்ம ஹெல்த்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கான இம்யூனிட்டி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பள்ளிக்கூடத்திலெல்லாம் படிச்சிருப்போம் இல்லை, யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த், ஒற்றுமையே பலங்கிறது. பட் ரீசெண்டாக நமக்கு வந்த கோவிட் நைன்டீன் அப்படிங்கிற தொற்று நமக்கு வந்து யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த்ங்கிறது உண்மைதான், பட் கூடவே இம்யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்துச்சு இல்லையா. இப்போ இந்த இம்யூனிட்டி அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கிறதுனால நமக்கு நிறைய விதமான நோய் தொற்றுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பாக மாறுது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மழை காலங்களில், குளிர்ந்த டைம் கோல்ட் டைமில், பொல்யூஷன் காரணத்தால் வெதர் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு சீக்கிரமாக அந்த நோய் தொற்று வந்துடுறது உண்டு. இது காரணம் என்னது, நமக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கிறது தான். இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பில்டு பண்ணுறதில், பெட்டர் ஆக்குறதுல வந்து நம்முடைய உணவு வகைகள்ங்கிறது ரொம்ப அற்புதமான ரோல் சப்ளை பண்ணுது. இந்தியன் குசைனில், அதாவது இந்தியாவில் வந்து பயன்படுத்தக்கூடிய உணவுகளில் வந்து நிறைய லைக்னோம் ஹெல் லாட் ஆஃப் நமக்கு சொல்யூஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி இந்த பதிவு முடிக்கும் போது நம்ம என்னென்னா டாப் 5 உணவுகள் என்னது, அதாவது உணவுன்னு சொல்லலாம் அல்லது நம்ம உணவில் சேர்த்துக்கொள்ள முடிஞ்ச இன்கிரீடியன்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். டைம் எடுத்துக்காம நம்ம அந்த பதிவுக்குள்ளாடி போயிடலாம். பதிவுக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி இம்யூனிட்டியை பற்றி ஒரு சில வார்த்தைகள். ஃபஸ்ட்டு, இம்யூனிட்டி அப்படிங்கிறது நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது சாதாரணமாக வந்து அது கிளைமேட்னால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் அல்லது பாக்டீரியாஸாக இருக்கலாம், இதை எல்லாத்தையும் ஃபைட் பண்ணுறதுக்கு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்தை தான் வந்து நம்ம வந்து இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. அப்போ இந்த இம்யூனிட்டி வந்து நமக்கு ஹெல்த்தியாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து உணவு ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. ரைட். இப்போ வந்து ஒன் பை ஒன்றாக அந்த உணவுகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உணவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மஞ்சள், அதாவது டர்மரிக். நம்மளுடைய ஹவுஸ் ஹோல்டில் இருக்கக்கூடிய வந்து வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மஞ்சள் அப்படிங்கிறது இல்லாமலே இருக்காது. இதை நம்ம வந்து கோல்டன் ஸ்பைஸ், கலரு வந்து கோல்டு கலரில் இருக்கும் அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லாமல் இது ஒரு கோல்டன் ஸ்பைஸ்னே நம்ம சொல்லுவோம். இது வந்துல வந்து குர்குமின் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இருக்குது. இதில் வந்து இதனால் என்ன ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது நம்முடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ டர்மரிக் அப்படிங்கிற ரொம்ப அற்புதமான உணவு. இது நம்ம வந்து உணவில் சேர்த்துக்கிறோம், பால் குடிக்கும்போது பாலில் போட்டுக்கலாம். இது எல்லாமே நமக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியும். செகண்ட் என்னென்னா ஜிஞ்சர், அதாவது இஞ்சி. இந்த ஜிஞ்சர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அரோமேட்டிக்கான ஒரு ரூட், அது வேறு அற்புதமான ஒரு மணமும் இருக்கும் அதில். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிட்டத்தட்ட நிறைய உணவுகளில் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடியதான். இஞ்சியை வந்து ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்தணும், அதை வந்து காய வச்சு சுக்கு காப்பியாக நம்ம பயன்படுத்துகிறோம். இது எல்லாமே நமக்கே ஒரு கோல்டு வந்துச்சுன்னா நம்ம வீட்டில் அம்மா இல்லை பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சுக்கு காப்பி போட்டு தருவாங்க இல்லையா. இல்லை நம்மளே வந்து பேச்சுலராக இருக்கிறோன்னா வெளியில் போய் என்ன பண்ணுவோம், ஒரு சுக்கு காப்பி குடிப்போம். இது நமக்கு வந்து இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுங்கிறது நம்ம தெரியாதுல. ஏன்னா இந்த எப்படி பூஸ்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதாவது நம்ம வந்து நோய் தொற்று கிரியேட் பண்ண கிருமிகள் இருக்கு இல்லையா, இதை வந்து கில் பண்ண, அதை அழிக்கக்கூடிய வந்து சக்தி அதில் இருக்குது. மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யோகர்ட், அதாவது தயிர். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இதை வந்து ஒரு நம்மளுடைய இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கறது இல்லை. அதனால நான் உங்களுக்கு கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறேன். இது ஏன் அப்படின்னு சொன்னால், நேச்சுரலாக நமக்கு ஒரு கோல்டோ ஏதாவது வரும்போது நம்ம வந்து யோகர்ட் இல்லை சாப்பிட்றதுனால அப்படிங்கிறது தான் பெனிஃபிட் இல்லை. யோகர்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது. ப்ரோபயோட்டிக்ஸ்னால் நம்முடைய இன்டெஸ்டினல் ஹெல்த் இருக்கு இல்லையா, நம்முடைய குடல் சம்பந்தமான ஆரோக்கியத்தை பெட்டர் ஆக்கிறதுக்கு தேவையான ஒரு விஷயம். இந்த ப்ரோபயோட்டிக் என்னன்னா நம்ம இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய வந்து ஹார்ம்ஃபுல் அண்ட் ஹார்ம்லெஸ் பாக்டீரியாஸ், ரெண்டு டைப் ஆஃப் பாக்டீரியாஸ், நல்லது கெட்டது. அந்த நல்ல பாக்டீரியாஸை கல்ச்சர் பண்ணுறதுக்கு தேவை, அதாவது அதை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு தேவையானது தான் இந்த ப்ரோபயோட்டிக்ஸ். இது இருக்கிறதுனால நம்முடைய வந்து குடல் சுத்தம் தான் உடல் சுத்தம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா. அப்போ இன்டெஸ்டினல் ஹெல்த்தை பெட்டர் ஆக்கும்போது நம்ம சாப்பிடக்கூடிய நியூட்ரியன்ஸ் ப்ராப்பராக பாடியில் அப்சர்வ் ஆகும், தேவையில்லாத வேஸ்ட் எல்லாம் வெளியிடப்படும். ஸோ இன்டெஸ்டினல் ஹெல்த்தை பெட்டர் ஆக்கிறதுக்கு இந்த யோகர்ட் சப்போர்ட் பண்ணுது. அந்த இன்டெஸ்டினல் ஹெல்த் பெட்டராக இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்முடைய இம்யூன் சிஸ்டமும் பெட்டராக இருக்கும். ஓகே. நான்காவது உணவு அல்லது இன்க்ரீடியன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா கார்லிக், அதாவது பூண்டு. பூண்டுங்கிறதும் எகெயின் லைக் நம்ம வந்து பாலில் போட்டு குடிச்சுப்போம், நம்முடைய சமையலில் பஞ்சிருப்போம். ஏன் சிம்பிளாக நம்ம பார்த்தாச்சுன்னா வந்து ஒரு வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ என்ன பண்ணாலுமே நம்ம ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் இதனுடைய ஒரு பேஸ்ட்டை நம்ம வந்து பயன்படுத்துறது உண்டு இல்லையா. ஸோ இது ரெண்டு, இது ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த காலத்துலேருந்து நம்ம வந்து இம்யூனிட்டிக்கு ரொம்ப முக்கியமானது நல்லது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கான். அதனால தான் பழைய பீப்புளுக்கு எல்லாம், அதாவது பழையனா சீனியர்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருப்போம்னா இந்த ஜிஞ்சர் அண்ட் கார்லிக்கு நம்ம அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருப்போம். இந்த ரீசன்ட் டேஸில் கொஞ்சம் வி ஹாவ் மிஸ்ட் இட். ஸோ கவலைப்பட வேண்டியதில்லை, இனிமேல் நம்ம அதை பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். ஏன் இது இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சாச்சுன்னா நம்ம எல்லோரும் பயன்படுத்த ஆரம்பிச்சிடணும் இல்லை. ஏன்னா கார்லிக்கில் வந்து அலிசின் அப்படின்னு ஒரு கண்டென்ட் இருக்குது. இந்த அலிசின் அப்படிங்கிற காம்பவுண்ட் வந்து
இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளது அண்டு இன்ஃபெக்ஷன்ஸை வந்து ஃபைட் பண்ணும் அதுக்கு சக்தி இருக்குது. ஓகே, இது வந்து நான்காவது. ஐந்தாவது அதுவும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்னா நெல்லிக்காய், ஆம்லான்னு சொல்லுவோம், அல்லது இந்தியன் கூஸ்பெரின்னு நம்ம சொல்கிறோம். கூஸ்பெரிங்கிறது ஆங்கில வார்த்தை, ஆம்லாங்கிறது ஹிந்தி, தமிழில் நம்ம வந்து நெல்லிக்காய் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெல்லிக்காய் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான உணவு. ஏன்னா இதில் அந்த இந்த இந்தியன் கூஸ்பெரியில் வந்து நிறைய வந்து என்ன இருக்குன்னா வைட்டமின் சி இருக்குது. எகெயின் இது வந்து நோய் பிரச்சனையானது, ஆன்டி ஆக்சிடன்ஸ் நிறைஞ்சிருக்குது, நியூட்ரியன்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை பெட்டராக்கக்கூடியது. நெல்லிக்காவை வந்து பார்த்திங்கன்னா சும்மா பச்சையாக சாப்பிடலாம், பிக்கிளாக பண்ணி சாப்பிடலாம், இல்லை கூட்டில் போட்டு சாப்பிடலாம், நெல்லிக்காய் சாராக நம்ம சாப்பிடலாம். இப்படி எல்லாமே நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்மஸில் எடுத்துக்க முடியும். எப்படி எடுத்தாலுமே அந்த நெல்லிக்காயினுடைய அந்த இது நமக்கு இருக்கும். முழு நெல்லிக்காயாக சாப்பிட்றது பெட்டர், ஏன்னா வந்து அதில் இருக்கக்கூடிய ஃபைபரும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும் அப்படிங்கிறனால. ஸோ இப்போ வந்து இந்த நாம் பார்த்தது வந்து ஒரு ஐந்து இன்க்ரீடியன்ஸ் அல்லது உணவுகள் மட்டும்தான் பார்த்தோம். இதே மாதிரி நமக்கு இந்தியன் குசைனில் நிறைய இருக்குது. இது எதுக்காக உங்களுக்கு கொடுத்தேன்னா, ஒருவேளை நமக்கு வந்து இம்யூன் சிஸ்டத்தை பெட்டர் ஆக்குறதுக்கு நமக்கு ஏதாவது சொல்யூஷன் தேடி வெளியில் போக வேண்டியது நம்முடைய கிச்சன்லேயே அது இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட வேண்டாம். ஓகே, ஒன்றும் இல்லை, நம்முடைய பேரண்ட்ஸ் அம்மாவோ அப்பாவோ பாட்டியோ தந்தாச்சுன்னா அதை வந்து அவங்க தருவாங்க. அதை வந்து என்னது மனப்பூர்வமாக இந்த இப்போ நான் சொன்ன சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த அலிசின் மாதிரி கண்டென்ட் இருக்கிறதா இருக்கட்டும், அல்லது வந்து பார்த்திங்கன்னா இல்லை குர்குமின் மாதிரியான கான்டென்ட்ஸ் இருக்கிறதா இருக்கட்டும், அல்லது வந்து அலிசின் மாதிரியான கண்டென்ட்ஸ் இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நமக்கு நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சு நம்ம வந்து கன்சியூம் பண்ணாலே போதுமானது. இந்த பதிவை நிச்சயமாக வந்து இம்யூனிட்டி இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கட்டும். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கலாங்க. அது வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த விடைபெறுறது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச் டாக்டர் செந்தில்குமார். விஷிங் யூ ஆல் எ கிரேட் சக்ஸஸ். ஜெய் ஹிந்த்.